இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிற இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டு பழமையான கட்டடம். இதில் வந்து மகாபரிவா 10 நாள் தங்கி உபன்யாசம் பண்ணி பெரிய கோயில் போய் கைங்கரம் பண்ணியிருக்கார். அங்கே பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல தங்கியிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்றதுமே இந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் நம்ம சிவபார்வதி கல்யாணம் பண்ணணும். அதை வந்து நம்ம பெரியவா ஜெயந்திக்கு பண்ணுறதா முடிவு பண்ணி ஒவ்வொரு ஜெயந்திக்கும் அதை பண்ணிடுறோம். ஊரில் அத்தனை பேரும் பெரியவா வந்ததுலேருந்து அத்தனை பேருக்கும் க்ஷேமம். இதை தாண்டி இன்றைக்கி எங்கெங்கேருந்தோ வந்து பெரியவா விஷயம் இங்கே நடக்கிறதுங்கிறத எல்லோரும் வந்து பார்த்துட்டுருக்கா செய்துருக்கா. இது எல்லாமே வந்து பெரியவா பண்ணதில் நம்ம கால் துரும்பு கூட கிடையாது. இருந்தாலும் எல்லோரும் பெரியவாளுடைய இதை வந்து சொல்லிக்கணும். அதே மாதிரி எனக்கு வந்து பிரசிதி ரவி என்ன சொல்லிட்டு அவர் வந்து இந்த புக்கு கொடுத்த தஞ்சை கொடுத்து பெரியவா புக்கு, அதில் வந்து இந்த 67 பெரியவாளுடைய ஃபோட்டோஸும் கிடைக்கும். எல்லா ஃபோட்டோவும் எடுத்து காப்பாங்கல்ல ஃபோட்டோ எடுத்து அதை லேமினேட் பண்ணி எல்லாருடைய பார்வைக்கும் ஒவ்வொரு அம்சத்துக்கும் வச்சுருக்கேன். எல்லோரும் பார்க்குறவாரெல்லாம் வந்து இப்படிலாம் இருந்திருக்காங்கிறது நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம்.